இல்லை, ஒடிசா ஒரு உதாரணம் சொன்னதுனால அதுலேருந்தே கூட தொடங்குறேன். ஒடிசாவில் வெற்றி கிடைக்க போது அவர் சொல்கிற எண்ணிக்கையெல்லாம் டபுளாக சொல்கிறார் திரு ஆச்சாரி. அந்த அளவுக்கு வரும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொன்னால் அங்கே ஒரு போலரைசேஷனில் இறங்க வேண்டிய அவசியம் இருக்காது. பிரதம அமைச்சரில் தொடங்கி உள்துறை அமைச்சர்லேருந்து அமைச்சர்கள் ஒரு 6-7 பேர் வரைக்கும் நீங்கள் வி கே பாண்டியன்னு ஒரு அதிகாரியை கார்னர் பண்ணி அங்கே போலரைஸ் பண்ணுறாங்க, தமிழர்களுக்கு எதிரான விஷயங்கள் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அவ்வளோ போலரைசேஷனுக்கு இறங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ தேர்தல் நெருக்கடி தானே அதை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு. அதுவே வந்து நீங்கள் சொல்கிறதே ரொம்ப தவறாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர், அதாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ சந்தோஷ் சிங் சௌலா அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே நடக்கிறது ஒரு ஜங்கிள் ராஜ் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபைட்டி அப்படின்ற ஒரு அமைப்பு, அதோட இனிஷியேட்டிவோடைய தலைமை தான் வந்து திரு வி கே பாண்டியன். அவர் வந்து அந்த மாநிலம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாரு, கள நிலவரத்தை ஆய்வு பண்ணும்போது. அவர் எங்கெல்லாம் நான் செல்வாரோ அங்கெல்லாம் அவர் மேலே வந்து முட்டை அடிக்கப்படும், இங்கு அடிக்கப்படும் சொல்லியிருக்கார். யார்? அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ. அவர் பாவம், யார் அவர் சொல்லுங்க. நான் பேர் சொல்லிடுறேன். சரி, காங்கிரஸ் லீடர் அண்ட் காண்டி பாஞ்ச் எம்எல்ஏ சந்தோஷ் சிங் சௌல்ஜா அப்படின்றவர் 2023 இந்த அறிக்கை விட்டுருக்காரு. அப்ப யாருமே இதை பத்தி பேச, அவரு அப்பவும் வி கே பாண்டியன் தமிழர் தான், இப்பவும் தமிழர் தான். அவர் தமிழராக இருக்கக்கூடிய வி கே பாண்டியனுக்கு மேல நாங்க முட்டடிப்போம் சொல்லல. இல்ல, வி கே பாண்டியன் பேரை குறிப்பிட்டு அவர் சொல்லிருக்காரு சார். பேர் சொல்றதுல பிரச்சனையே இல்ல சார். நான் திரும்பவும் சொல்றேன் சார், நீங்க வி கே பாண்டியன் அதிகாரி, அவர் வந்து இங்க இதெல்லாம் பண்றாருன்ற விமர்சனங்கள் என்பது வேறு. ஆனா அவர் இந்த ஐடென்டிட்டியோட இருக்கிற நீங்க என்ன திரும்ப என்ன குற்றச்சாட்டு அது வேற. ஆனால் வி கே பாண்டியன் தமிழர், அப்ப நீங்க வந்து அங்க என்ன போறீங்க, போலரைசேஷன் அட்டெம்ப்ட் எடுக்கிறீங்க, மெஜாரிட்டி அப்படிங்கறத ட்ரை பண்றீங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. இதே ராகுல் காந்தி அவர்கள் பரப்புரையில் என்ன சொல்றாரு, யூ ஹவ் ஈட்டன் எனஃப் பான், நீங்க எல்லாரும் பான் நிறைய சாப்பிட்டுருக்கீங்க, இது வந்து துப்ப வேண்டியதுக்கான தருணம் அப்படின்ற. இந்த பான்றது அவர் யாரை குறிக்கிறாருன்னா, பாண்டியன், அமித்ஷா, நரேந்திர மோடி, நவீன் பட்நாயக். அதாவது அவர் சொல்றது வந்து பிஜேடிக்கும் பிஜேபிக்கும் வந்து ஒரு கள்ள கூட்டணி இருக்கிறது, இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுடைய மாநிலத்துடைய வளத்தை உறிஞ்சிட்டாங்க, இதை மீட்டு எடுக்க வேண்டியது ஒரு பொலிட்டிக்கல் அக்யூசேஷன். சோ அப்போ ஒரு பொலிட்டிக்கல் அக்யூசேஷன். நான் என்ன சொல்றேன், நீங்க இது வந்து அந்த மாநிலத்துடைய ஒரு மைய பொருள், அங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அது. ராகுல் காந்தி பாண்டியன் என்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரியும், அமித்ஷா என்கிற குஜராத்தை சேர்ந்த அரசியல் தலைவரும் அப்படிலாம் சொல்லல. அவர் ஒரு பொலிட்டிக்கலா இவங்களுக்குள்ளே இல்ல, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கள்ள கூட்டணியோ அல்லது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டைரக்ட் இதுவோ ஏதோ சொல்றேன், அது அரசியல் குற்றச்சாட்டு, அதை வைக்கிறதுல பிரச்சனையே இல்லைங்கிறது எங்க வருது. அரசியல பொறுத்தி ராகுல் காந்தி அவர்களுக்கு 7-ஆம் தேதி சம்மன் கொடுத்திருக்காங்க. எதுக்கு சம்மன் கொடுத்திருக்காங்க? அவர் 2018 பிரச்சாரத்தில் அவர் வந்து அமித்ஷாவை குறித்து ரொம்ப தவறுதலாக பேசியிருக்காரு. அவர் மேலே கிட்டத்தட்ட 12 டெஃபமேஷன் கேஸ் இருக்குது. ஸோ அதனால் தேர்தல் குஜராத்திகள்னு சொன்னாரா அமித்ஷான்னு சொல்லி உள்துறை அமைச்சர், நான் என்ன சொல்ல, அதே தான் சார் அப்படி சொல்றது வேற. நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பே போச்சு. நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த மாதிரி, ஆமா சார்,
நிறுத்தல சார், அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் வி கே பாண்டே சொல்ல கூடியது. அதாவது நான் அவர்கிட்ட வந்து நண்பர்கிட்ட கேட்குறேன், நவநீத்த, அதாவது ஸ்ரீமதி ஈரானி வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு கான்ட்ராக்டர்கள் வந்து ஒரிசாவில் வந்து அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்றார். யாரு? ஸ்மிருதி ஈரானி. அது மட்டுமல்ல, மோடி வந்து நீங்க சொன்ன போலரைசேஷன் தமிழ்நாட்டுக்காரர்களை யூபியில போய் தமிழ்நாட்டுக்காரர்கள் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்களை தரக்குறைவாக விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு பிரதமரே பேசுகிறார். இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன, நவநீதுக்கு தெரியாதுல்ல, இந்த ரத்ன பண்டாருடைய சாவி தலைஞ்சு 40 வருஷம் ஆச்சு. அதற்கு பிறகு 2 முறை பாஜக கூட்டணியில கவர்மெண்ட்ல இருந்திருக்கு. இன்னைக்கு ஹைகோர்ட் ஆர்டர் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஒரிசா கவர்மெண்ட்ல, சாவி இல்லாம அந்த ஆலயத்தினுடைய பண்டார் ரத்ன பண்டாரை திறக்கிறதுக்கு. எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கிறதுனால திறக்கல. இவ்வளவும் பிரதமருக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகு போய் இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அது வந்து எவ்வளவு பெரிய வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு, ஒரு தேசத்தினுடைய பிரதமர் ஒரு மாநில மக்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்லையா? தமிழ்நாட்டு கான்ட்ராக்டர்கள் வந்து அரசாங்கத்தை ஒரிசாவில் நடத்துறாங்கன்னா அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? நவநீதனை போன்ற விமர்சகர்கள் அதெல்லாம் ஆதரிக்க கூடாதுல்ல. நான் வந்து இது பாருங்க, தமிழ்நாடு அப்படின்னு அவர் அந்த பரப்புரையில பாண்டியன் ரெஃபர் பண்ணி சொன்னாலும், நம்ம வந்து தமிழர்கள் ஸ்பேஸ்ல வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க தமிழ்ல தான் சார் பேசலாம். அதனால வந்து இங்கதான் டிஃபர் பண்றேன். தமிழர்கள் வரும்போது பாண்டிச்சேரியில் பேசுறவங்க தமிழர்கள் தான். சோ அதனால வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் சொன்னா ரங்கசாமி குவிச்சு போயிருக்கணும். சோ அந்த மாதிரி இல்லையா எனக்கு? சோ அந்த அந்த ஒரு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது, பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது, சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒட்டி அந்த மாதிரி இருக்குன்றத பிரச்சாரத்துல பேசுறேன். அப்படி பிரச்சாரத்துல தவறா பேசினது, இப்ப ராகுல் காந்தி சந்திக்கிற மாதிரி கேஸ் போடப்படுற பிரதமர் சந்திக்கதான் போற, யாருக்கா இருந்தாலும் காமன் ரூல். நோட்டீஸ் எப்பயுமே தனிநபர்களுக்கு போறது இல்லையா? பிஜேபிக்கு காங்கிரஸ்க்கு தான் அனுப்புது. அதான் நான் சொல்லுவேன், யாரா தனிநபர்கள் வழக்கா எடுத்து போட்டாங்கன்னா நடக்க போறது. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சந்திக்கிற மாதிரி சந்திக்க போறாங்க. அதனால என் பாயிண்ட், சோ என்ன சொல்றாங்க, ஒடிசால நீங்க சொல்ல பாயிண்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒடிசா மற்ற இடங்கள்லயுமே இப்ப அவர் ஒரு அடிப்படை விஷயம் சொல்றாரு. ராகுல முன்னிறுத்தி தாங்க இவங்க விமர்சனங்களே வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பப்புன்னு 2014 ஒதுக்கப்பட்ட ராகுல் காந்தியை இன்னைக்கு அதே விதமா ஒதுக்க முடியல, அவர் இன்னைக்கு வந்து வளர்ந்து நிக்கிறாருங்கிறாரு. இல்ல எனக்கு அதுலயும் ஒரு மாற்று இருக்கிறது. இப்ப வந்து June 1st அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இது முடிய போகுது. அதுக்கப்புறம் என்ன அவங்களுடைய கூட்டணியோட அடுத்த கட்ட மூவ் என்னன்றது தெரியல. June 7th ராகுல் காந்திய சம்மன் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஜஸ்ட் 1 hour பேக் இப்ப சார் கூட சொல்லிட்டு இருந்தாரு, யூபியில யூபியில வந்து சமாஜ்வாடிக்கும் காங்கிரஸ்க்கும் நல்ல இருக்குன்னு. இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு எஸ்பியோட கேண்டிடேட் நாரத் ராய் அப்படின்றவர் வந்து இப்போ பாஜக இணையறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டோர்ல நம்ம பார்த்தோம் என்ன நடக்குது. நம்ம வந்து குஜராத் சூரத்ல இருந்தே ஆரம்பிச்சோம். சூரத் விட்டுருங்க சார், 102 பேர் பாஜக சார் வேற கட்சியில தேர்தலில் போட்டிருக்காங்க. சேர்ந்து சந்திச்சார் மாதிரி அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பாயிண்டா சார்? ஒரு தேர்தல் சொல்ல அரசியல் கட்சிகளும் அப்படிதான் சார் இருப்பாங்க. எல்லா அரசியல் கட்சியுமே தவறுதான், எந்த கட்சியா இருந்தாலும் தவறுதான், எடுத்து கண்டெஸ்ட் பண்ண அலோவ் பண்றது தவறுதான். இப்படி வந்து ஒரு எப்பவுமே ஒரு ஒரு வந்து அவங்க ஒரு இவர் சொல்லாத மாதிரி ஒரு கிட்டக்க போகும்போது, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியோட ராஜ்யசபா எம்பி ஒரு கூட்டணி தர்மத்துக்காக தேசிய தலைவர் நட்டா ஆர்எஸ்எஸ் பத்தி சொல்றதை விட்டுறீங்க.
இந்த கட்சியில காங்கிரஸ் நட்டா அவர்கள் அதிகாரப்பூர்வமா ஆர்எஸ்எஸ் களத்துல இறங்கலன்னு பத்திரிகை செய்தி வந்தா எனக்கு நான் பாக்கல. அப்படி இருக்குன்னா அவர் என்ன சொல்றாரு, இன்னும் என்ன சொல்றாரு, நட்டா எந்த இடத்துல பேட்டி கொடுத்திருக்காரு? இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு போன வாரம் நட்டா கொடுத்த பேட்டியில என்ன சொல்லிருக்காருன்னா, ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தேவையில்லை, என்ன சொல்றாரு, பாஜகவுக்கு ஆர் எஸ் எஸ் வேலை செய்கிறது. நாங்க இன்டர்வியூ பண்ணது 1977 எமர்ஜென்சிக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா வேலை பார்த்தோம், 2014 வேலை பார்த்தோம், ஆனா இந்த தேர்தல வேலை பாக்குறோமா இல்லையா அப்படின்றது சொல்லாம அப்படியே முடிச்சிருக்காரு. டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி சுவாதி மாலியர் இன்னைக்கு வந்து எந்த கூட்டணி கட்சிகளும் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அந்த முதல்வருடைய அந்த இதுக்கு வந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு உள்ளது, இதை பத்தி யாரும் என்னன்னா ஒரு எப்பவுமே வந்து அங்க வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்ல, அங்க there is always or liquidity ya poiittu dhaan irukkaru. So appadi irundhuchu Brajwal Ravan nanu oru irundhar sir, na adha solren illa oru nimisham solunga, avar oru irundhar illaya, avara patti pradhamar Modiyo ulthurai amaichar Amishavo alladhu inna pira thalaivargalo engayadhu pesirukanga, adhaadhu அந்த கேஸ் எப்படி வைரலாக மீடியால பேசப்பட்டதோ தமிழக ஊடகத்துல இன்னைக்கு இதை பத்தி எந்த தமிழ் தலைப்பெடுத்து பேசுறாங்க, நீங்க ஒரே ஒரு நாள் சுட்டி காமிங்களா? நான் சொல்றேன் சார், விவாதங்கள் உள்ள வந்து பிரஜ்வால் ரேவண்ணா விவாதங்கள்ல வந்து இன்னொன்னு விஷயம் சொல்றேன், பேசுங்க, அதை பேச வேணாம், ஆச்சாரிய இருக்காரு, நீங்க வேற ஏன் சொல்ல, அவங்க கட்சி தேவகவுடா அவர்களே அந்த கட்சியில இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, தவறு நீங்க சொன்னதுக்கு நான் கவுண்டர் க்வெஸ்சன் கேட்டேன், அதுக்கு பதில் இன்னொரு பதில் இல்ல, இல்ல பதில் இருக்கு சார், அதுக்கு நேரடியா இதுக்குள்ள பதில் இருக்கு, நான் இப்ப சொல்றேன், பிஜேபி வந்து 440 இடத்துல போட்டி போடுறாங்க அகைன்ஸ்ட் காங்கிரஸ் 320. சோ நீங்க அவங்களோட நம்பர் வைஸ் நீங்க பாருங்க, சோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இப்ப நீங்க நடத்தக்கூடிய சர்வே எல்லாத்துல தமிழ்நாட்டுல 39 இடம் பிளஸ் பாண்டிச்சேரி 40 லயே சேர்த்து நாம் தமிழருங்க களத்துல நிக்கிறாங்க சார், எத்தனை இடத்துல போட்டிடுறாங்கன்னு பார்க்கணுமா, எத்தனை இடத்துல வெற்றி வரும் நான் சொல்றேன், அவங்க தனிச்சு நிக்கிறாங்க சார், ஒரு ஒரு சிங்கிள் பார்ட்டி இஸ் ஏபிள், எவ்வளவு இடங்கள்ங்கிறது இல்ல, இஸ் ஏபிள் டு சார், அவங்களால கேண்டிடேட் வைக்க முடியுது, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இப்ப நடத்தக்கூடிய நீங்க எல்லா நடத்தின நீங்க எக்ஸிட் போல்ல எல்லா போலயுமே வந்து மோடி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நடத்துறீங்க, மற்ற இடத்துல இல்ல, சோ பிரதமர் வேட்பாளர் வச்சு கருத்து கணிப்புல வரும்போது நிறைய இடத்துல வந்து குடுக்கறாங்க, சோ உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் போது நீங்க எப்படி இதுல வரீங்க, ரொம்ப நீண்ட நேரம் ஆயிடுச்சு சரவணன்.